வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க இந்த மௌனத்திலே மௌனமாய் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் அன்பர்களே பஞ்சபூதங்கள் மீது தவம் இயற்றினோம் அது பஞ்சபூதங்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக என்ற விளக்கத்தோடு இயற்றினோம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் பஞ்சபூதங்கள் போது அதை வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் மூலமாக அதை நிறைவு செய்ய வேண்டும் என்பது இயற்கையின் ஒரு இயக்க நிலை அது சமன் செய்துதான் ஆக வேண்டும் அதற்கு உதவுவது நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்ற உணர்வில் நாம் நன்றி உணர்வு தவம் போல இந்த பஞ்சபூத தவம் செய்தோம் இதில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை இந்த நேரத்தில் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது பாருங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இந்த உடலுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் நிறைவு பெறுவதற்காக வர வேண்டும் என்று சொன்னால் அதில் இரண்டு பூதங்கள் நமது சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் என்று சொல்லுகிறோங்க அதன் அடிப்படையில் நாமாக முயற்சி செய்து அந்த பஞ்சபூதங்களை நம் உடலுக்குள்ளாக கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது மீறி இருக்கக்கூடிய இரண்டு ஓட்டங்கள் தானாக நிகழக்கூடிய அட்டானமஸ் நர்வர் சிஸ்டம் என்று சொல்வார்கள் அது தானியங்கி நரம்பு மண்டலம் என்ற அடிப்படையில் தானாக இயங்கிக் கொண்டிருப்பதாக அமைந்துள்ளது இது இயற்கையின் அமைப்பு ஆக இந்த மண் என்ற பூதமும் நீர் என்ற பூதமும் மட்டுமே நாமாக முயற்சி செய்து நம்முள் நிரப்புகிறோம் எதற்காக நிரப்ப வேண்டும் அங்கு அந்த மண் நீர் குறைவுபடும்போது அந்த குறைவை சரி செய்வதற்காக நிரப்ப வேண்டும் இதைத்தான் நாம் பல தடவை நாம் இதை பற்றி சிந்தனை செய்து விட்டோம் மண்ணின் குறைவு வரும்பொழுது பசி என்ற உணர்வும் நீரின் குறைவு வரும் பொழுது தாகம் என்ற உணர்வும் இந்த உடல் மனதின் மூலமாக வெளிப்படுத்தும் அப்போ அந்த பசி என்ற உணர்வு வரும்பொழுதும் தாகம் என்ற உணர்வு வரும்பொழுதும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல முறை அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அதை அப்போ அந்த பசி எடுக்கும் நேரத்திலும் தாகம் எடுக்க நேரத்திலும் அந்த உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இப்போ அதில் இரண்டு தவறுகள் நாம் செய்கிறோம் என்பதுதான் உண்மை ஒன்று இந்த உடல் கேட்காமலேயே நாம் உணவை எடுத்துக்கொள்கிறோம் அப்போ உடலில் அந்த மண் என்ற பூதத்தின் சதவிகிதம் சரியாக இருக்கும்போது குறைவுபடாமல் இருக்கும்போதே நாம் என்ற அந்த மண்ணின் பூதமாகிய உணவை எடுத்துக்கொள்கிறோம் அப்போ அந்த தேவை இல்லாமலேயே அதை எடுத்துக்கொள்கிறோம் என்பது ஒன்று இன்னொரு தவறு என்ன என்றால் அந்த தேவை ஏற்படும் பொழுதும் பசி என்ற உணர்வுக்கு அது தீரும் அளவுக்கு நாம் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் பசி என்ற உணர்வு தீர்ந்தாலும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த குறைவுபட்ட அந்த பூதத்தினுடைய அந்த நிறைவு சதவிகிதம் சரியாகிவிட்டது என்ற அர்த்தம் அதை உடல் வெளிப்படுத்தும் அதன் பிறகும் நாம் அந்த உணவை எடுத்துக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அளவை மீறுகிறோம் என்ற அர்த்தம் அப்போ என்ன அந்த குறிப்பிட்ட சதவிகிதம் அதற்கு மேலாக நம் உணவை உள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இதேபோல் தான் நீரும் இந்த மண்ணும் நீரும் மட்டும் நமது மனதின் முயற்சியால் செய்யக்கூடியதாக இருப்பதனால்தான் அதை தேவையில்லாமலும் எடுக்கிறோம் தேவைப்படும் போதும் அளவும் மீறி எடுக்கிறோம் இந்த இரண்டு தவறுகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு தவறுகளை நிறுத்திவிட்டால் உலகத்தில் மருத்துவம் என்பதற்கே வேலை இல்லை முழுமையான உடல் ஆரோக்கியம் பெரும்பகுதியான ஆரோக்கியம் இதிலேயே வந்துவிடும் பெரும்பாலான நோய்கள் வருவதற்கு காரணம் இதுதான் இது ஏன் அது நோயாக மாறுகிறது என்று பார்ப்போம் இந்த உணவு உயிர் கொடுப்பதற்கா உயிர் எடுப்பதற்காக என்று ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் கேள்வி கேட்டால் உண்மையிலேயே இந்த உணவு என்பது உயிர் கொடுப்பதற்கு உயிர் வாழ்வதற்கு அதற்குத்தானே உணவு உயிர் எடுப்பதற்கு அல்லவே ஆனால் இப்பொழுது நாம் சொன்னமே அந்த இரண்டு தவறுகள் பசி இல்லாமல் தேவையே இல்லாமல் உணவை எடுக்கும் பொழுதும் தேவையை மீறி உணவை எடுக்கும் பொழுதும். அது உயிர் வளர்ப்பதற்காக அல்ல உயிர் எடுப்பதற்காக என்று மாறிவிடும் உணவு உயிரை விடுமா என்று ஒரு கேள்வி கேட்கலாம் உணவா உணவை அதிகமாக எடுத்து தேவையில்லாமல் எடுத்ததனால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை தான் இன்று அதீதமாக இருக்கிறது நீங்கள் மருத்துவமனையில் சென்று அதிகமாக உணவெடுத்ததனால் நோய்வாய்ப்பட்டு படுத்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்து பாருங்கள் பசிக்கே உணவு இல்லாமல் அங்கு நோயாளியாக படுத்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்து பாருங்கள் நூறு சதவிகிதம் அதிகமாகவும் தேவையில்லாமலும் உணவை எடுத்துக்கொண்டவர்கள் தான் நூறு சதவிகிதம் அங்கு இருப்பார்கள் இன்றைய சூழல் அது முன்னொரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை மகர்ஷி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார்கள் உலகத்தில் பொருள் வறுமை இல்லை அறிவு வறுமை தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ இது என்ன ஆகிறது இந்த உணவு எப்படி உயிரை எடுக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த ஒரு ஆழ்ந்த மௌன தினத்திலே ஆழ்ந்த சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் இது ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனை இதை சிந்தித்து நம்மை சார்ந்த சமுதாயத்தில் நம்மை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த சிந்தனையின் வெளிப்பாடை வெளிப்படுத்துங்கள் மிகவும் முக்கியமான சிந்தனை இப்பொழுது பாருங்கள் இப்போ இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இந்த உடம்பில் இருக்கிறது இப்போது அதை திருமூலர் எப்படி சொல்கிறாருன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று பனிரெண்டரை சதவிகிதம் என்றும் விண்ணணும் ஆகாயம் என்ற உயிர் ஐம்பது சதவிகிதம் என்றும் ஒரு கணக்கு சொல்லுகிறார் இது இன்னைக்கு விஞ்ஞானத்தின் ரீதியாக அது வேறுபடுமோ என்னமோ தெரியவில்லை இது ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம் இப்போ மண் பன்னெண்டரை பர்சன்ட்டு நீர் பன்னெண்டரை பர்சன்ட் நெருப்பு பன்னெண்டரை பர்சன்ட் காற்று பன்னெண்டரை பர்சன்ட் இந்த அளவு சரியாக இருந்தால் ஐம்பது பர்சன்ட் உயிர் துகள்கள் நமது உடலில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இல்லாட்டி அது வெளியே போயிடும் சரி இப்போ இதில் அந்த நெருப்பு காற்று என்பது நம்ம கண்ட்ரோலில் இல்லை நாம அதை எடுத்து உள்ளே செலுத்துவது இல்லை ஆனால் சில சமயங்களில் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணர்வுகளை நாம் செய்கிறோம் இருந்தாலும் சாதாரணமாக நாம் அதில் தலையிடுவது இல்லை அப்போ என்ன ஆகிறது காற்று அது இந்த உடம்பே என்ன பண்ணி அதாவது என்ன செய்து கொண்டிருக்கிறது காற்றை உள்ளிழுத்து கொண்டிருக்கிறது வெளியேயும் அனுப்பி கொண்டு இருக்கிறது இந்த சுவாசம் என்பது அட்டானமஸ் நர்வர் சிஸ்டம் இந்த நாசியின் வழியாக காற்று உள்ளே போகிறது வெளியே வருகிறது அது எப்படி உள்ளே போகிறது வெளியே வருகிறது அது மூக்குனுடைய ஓட்டை திறந்திருக்கிறதுனால உள்ளே காற்று போகிறது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா காற்று உள்ளே போன என்ன ஆகிறது நுரையீரல் விரிகிறது இப்போ காற்று உள்ளே தான் நுரையீரல் விரிகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டார் சாதாரண ஒரு பள்ளி மாணவர்களுக்கு இந்த படத்தை எடுக்கும் பொழுது கேட்கும் பொழுது காற்று உள்ளே போகும்பொழுது காற்று உள்ளே போனதினால்தான் நுரையீரல் விரிகிறதா என்றால் ஆம் என்று சொன்னார் எப்படி என்று கேட்கும்போது காற்றை உள்ளே செலுத்தும் போதுதானே பலூன் அதைப் அதைப்போல் தான் என்று சொன்னார்கள் ஆனால் இங்கு நடப்பது என்ன காற்று உள்ளே செல்வதனால் நுரையீரல் விரிவது இல்லை அப்படி விரிவது என்று சொன்னால் ஒரு இறந்து போன மனிதன் அந்த நாசித் துவாரங்கள் போது உள்ளே காற்று சென்று நுரையீரல் விரிய வேண்டும் அல்லவா அப்படி இல்லை நுரையீரல் விரிந்து காற்றை உள்ளே இழுத்துக் இழுத்துக்கொள்கிறது அப்போ அந்த நுரையீரல் விரிந்து காற்று அந்த நுரையீரல் விரிகிறது சுருங்கிறதுங்கிறது இது அட்டானமஸ் சிஸ்டம் அது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய தெய்வம் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது இது நமது நாம் தான் அதை விரித்து சுருக்க வேண்டும் மூச்சை இழுத்து விட வேண்டும் என்று வைத்து விட்டால் நாம் தூங்கக்கூட முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படி ஒரு சிஸ்டம் சரி அப்படி நெருப்பும் காற்றும் தேவைப்படும் பொழுது வெளியிலிருந்து உள்ளே ஈர்த்து கொள்கிறது அது குறை ஓடும்போது வெளியிலிருந்து ஈர்த்துக்கொள்கிறது ஆனால் இப்போது இந்த நீரும் நிலமும் அப்போ என்ன பண்ணுறோம் அது ரெண்டு மட்டும் நாமாக உள்ளே செலுத்துகிறோம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ பனிரெண்டரை சதவிகிதம் மண் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்பொழுது நாம் வேலை பழுவின் காரணமாக வேலை செய்கிறோம் நடக்கிறோம் ஓடுகிறோம் வந்துகிறோம் உடல் செல்கள் எல்லாம் அது குறைந்து கொண்டே இருக்கிறது மண்ணினுடைய அளவு பன்னிரெண்டரை சதவிகிதத்துக்கு பத்து சதவீதமாக மாறிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது பசி எடுக்கிறது அப்போ எவ்வளவு அந்த இரண்டரை சதவீதத்தை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உணவு எடுக்க வேண்டும் இதுதானே இயற்கை ஆமாம் இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் அந்த இரண்டரை சதவீதம் நிறைவு செஞ்ச பிறகு ருசிக்காக இன்னொரு இரண்டரை சதவீதம் உணவை உள்ளே தள்ளிவிட்டோம் அப்போ என்ன ஆகிவிட்டது உடலில் அந்த மண் என்ற பூதம் இரண்டரை சதவிகிதம் அதிகமாகிவிட்டது இப்போ நூறு சதவிகிதம் நூறு சதவிகிதமாகத்தானே இருக்க முடியும் அவ்வளோதானே அங்க அவ்வளோதானே இருப்பு நூறு சதவிகிதம்தான் இப்பொழுது மண்ணை அதிகமாக்கிவிட்டோம் அப்ப அந்த மண் என்ற பூதம் அந்த அதிகமாகியதே அந்த இரண்டரை சதவிகிதம் எந்த இடத்தை பிடிக்கும் என்று சொன்னால் இந்த மண்ணை விட அடர்த்தி கம்மியான ஒரு பூதத்தின் இடத்தை இது போய் என்ன பண்ணோம் அது அபகரித்து கொள்ளும் அந்த இடத்தை இது ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளும் அப்போ என்னாச்சு இப்போ நீரினுடைய ஒரு இடத்தை ஒரு இரண்டரை சதவிகிதத்தை இந்த மண் சென்று ஆக்கிரமித்து கொண்டு விட்டது அப்ப இப்போ நீர் என்னாகுது நீருக்கு அங்கே ஒரு நெருக்கடி வருகிறது நீர் பன்னெண்டு பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோம் அதுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது ஒரு இரண்டரை சதவீதத்தை அது இது நெருக்கும் போது அது என்ன செய்யும் அதைவிட லேசாக இருக்கக்கூடிய நெருப்பை ஒரு ரெண்டரை சதவீதம் இடத்தை இது போய் எடுத்துக்கொள்ளும் ஏனென்று சொன்னால் அந்த பஞ்சபூதங்கள் கீழே செல்ல செல்ல அதனுடைய திணிவு கம்மி அப்போ என்ன இது அதனை அழுத்தி அதனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும் நெருப்பு என்ன செய்யும் நெருப்பு காற்றினுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும் அப்போ அதை அழுத்தி அதை எடுத்துக்கொள்ளும் அப்போ இப்போ என்ன ஆகுது அதை அழுத்தி எடுத்துக்கொள்ளும்போது அங்கே என்ன பண்ண முடியாது சுவாசமே மூச்சு விடவே சிரமப்படும் அப்போ பாருங்கள் சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு மூச்சு விட முடியாமல் இருக்கிறான்ப்பா ஏன் மூச்சு விட முடியல அப்படின்னா இந்த மண்ணு நீரை அழுத்தி நீர் நெருப்பை அழுத்தி நெருப்பு காற்றை அழுத்தி அங்கே காற்றினுடைய அந்த சதவிகிதம் குறையாக இருக்கிறது இழுக்கிறதுக்கும் இடம் இல்லை அப்படி மூச்சு வாங்குற அளவுக்கு வரும் இவ்வளவு சாப்பிடுகிறான் மனிதன் சரி அந்த காற்று சிரமப்படுது அது என்ன பண்ணும் அது எதை பிடித்து அது அதனுடைய இடத்தை எதனுடைய இடத்தை பிடிக்க முடியும் என்று கேட்டால் விண்ணனும் உயிர்த்துகள் அதை தானே அதை விட லேசானது அப்ப உயிர்த்துகளினுடைய இடத்தை அது ஆக்கிரமிப்பு செய்யும் இந்த உயிர்த்துகள் என்ன செய்யும் என்று சொன்னால் எவ்வளவு உயிர்த்துகள் இடத்தை காற்று ஆக்கிரமிப்பு செய்ததோ அவ்வளவு உயிர்த்துகள் உடலை வெளியேறி வெளியேறிவிடும் அப்போ பாருங்க இப்போ உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறானா உணவு உணவு உயிரை வாழ வைத்ததா உயிரை போக வைத்ததா பாருங்கள் அப்ப தேவையில்லாமல் சாப்பிடும் பொழுதும் இதே நிலைதான் தேவைக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுதும் இதே நிலைதான் அப்ப ஒவ்வொரு பூதத்தினுடைய அந்த அடர்த்தியின் அடிப்படையிலே இந்த விண் எனும் பூதம் வெளியேறிவிடும் நீங்கள் நன்றாக பாருங்கள் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள் அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் என்று இறந்து விடுகிறார்களே அவர்களுடைய இறப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னார் இரவு நேரத்தில் தான் அதிகமாக இருக்கும் தூங்கும் பொழுது ஹார்ட் அட்டாக்கில் அப்படியே அப்படியே தூங்கும்போதே இறந்து விட்டார் நன்றாக சாப்பிட்டு விட்டு இரண்டு மணி நேரம் கழித்து என்ன வரும் ஹார்ட் அட்டாக் வரும் பெரும்பாலும் மதிய உணவுக்கு பின் இரண்டு மணி நேரம் கழித்து அல்லது இரவு உணவுக்கு பின் இரண்டு மணி நேரம் கழித்து ஹார்ட் அட்டாக் வரும் ஏனென்று கேட்டால் இவன் தேவையில்லாமல் அளவுக்கு மீறி அந்த விருந்து சாப்பிட்டது போல சாப்பிட்டுருவான் இரண்டு மணி நேரம்தான் அதே அது நீரை அழுத்தி நீர் நெருப்பை அழுத்தி நெருப்பு காற்றை அழுத்தி ஒரு மூச்சு விட முடியாத ஒரு சிரமம் ஏற்பட்டு அந்த காற்று உயிரை அழுத்தி உயிரே போய்விடும் அப்போ இந்த உணவு அதிகமாக எடுத்து இரண்டு மணி நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இதை நாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் அதன் அடிப்படையிலே இப்போது நாம் இந்த நன்றி உணர்வோடு பஞ்சபூதங்கள் மீது தவம் ஏற்றினோம் எதற்காக என்று சொன்னால் அது குறைவுபடும்போது அதை நிறைவு செய்வதற்காகத்தான் அதற்காகத்தான் அதற்கும் இல்லாமல் போய்விடக்கூடாது எனக்கு அந்த குறை வரும்பொழுது அதை நிறைவு செய்வதற்கே இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் தவம் ஏற்றினோம் ஆனால் அதில் அளவு முறை இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் இந்த ஒரு சிந்தனையை இந்த மௌன காலத்தையே ஒரு ஆழ்ந்த சிந்தனையாக எடுத்து பாருங்கள் இந்த சிந்தனையின் வெளிப்பாட்டை சமுதாய மக்களுக்கு சொல்லுங்கள் நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு எடுத்து செல்லுங்கள் பெரும்பாலும் இன்றைய சமுதாயம் கெட்ட விஷயங்களை சீக்கிரமாக பரப்பிக்கொண்டே இருக்கிறது நேரடியாகவும் பரப்பி கொண்டிருக்கிறது மீடியாக்கள் மூலமும் கெட்ட விஷயங்கள் நிறைய பரப்பப்படுகிறது ஒரு யூடியூப்பில் ஒரு கெட்ட விஷயத்தை போட்டால் பத்து லட்சம் பேர் பார்த்துடுறாங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் ஆனால் நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு செல்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது அதை யார் செய்ய முடியும் நாம் தான் செய்ய முடியும் இந்த சிந்தனையை சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சிந்தனையை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவை வளர்த்துக்கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்